தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அச்சுச்சோ அவரா, பயங்கரமான வரச்சே, அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இட்ஸ் மீ எஸ்கே குமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் கிராணி எஸ்கேப் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பண்ண போகிறோம். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டுருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டினா அதில் வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மறக்காமல் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். இந்த டோரை திறந்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் த அப்டேட்டட் வெர்ஷன் ஃபார் தி ஸ்கீ. ஆமாம், இந்த மேப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே பிரேக் பண்ணக்கூடாது. ரெட் கலரில் இருக்கிறது வந்து கில் ஜோன், அதாவது கிராணி சுற்றிக்கிட்டு இருக்கும். மற்றெல்லாம் க்ரீனில் இருக்கிறது சேஃப் ஜோன். அப்புறம் ஆரஞ்சு இது வந்து ஷாப் காய்ஸ். ஃப்ரீயாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அதனால் பீஸ்ஃபுல் மோடு போய்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சரி, நம்ம இதிலேயே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு இதிலே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இது வந்து ஹைடிங் ஸ்பாட்னு நினைக்கிறேன். கிராணி ஸ்டார்ட். ஓகே, இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீழே போகணுமா, கீழே இருக்கிற ட்ராப்டோர் வந்துட்டு போகணுமா? சரி, அது எதுக்கு நமக்கு, நம்ம நேரையே போயிடுவோம் அப்படின்ட்டு இந்த வழியில் வந்துட்டேன். இங்கே பார்த்தா ரெண்டு இது இருந்துச்சு, என்னென்னு பார்த்தா போவும் ஆறவும் இருந்துச்சு. சரி, இதுக்கு இந்த கதவை அடைச்சிக்கிறோம். திடீர்னு கிராணி வந்தாலும் வந்துடும், கிளவி வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இதை அமைக்க பார்த்தா, உள்ளக்க ரெண்டு வாட்டர் பக்கெட் இருக்குது. பட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, ஒருவேளை இது ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க போல். ஆனால் என்ன, டிஸ்பென்சருக்கு பதிலாக எதுவும் மாற்றி வச்சுட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு ஹாப்பர் இருக்குது, ஹாப்பருக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே, வெளியே போவோம், வெளியே என்ன இருக்குது. ஓகே, இந்த பக்கம் போய் பார்த்தா அங்கிட்ட ஒரு டோர் இருக்குது. ஓ, இங்கே வந்து மறைஞ்சிக்கிற இடம் போல் இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஓகே, ஹைட் ஏர். ஓகே, இங்கே ஒரு ஏரியா இருக்குது, இதுக்குள்ளே தான் அதிகமாக மறைஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, வெளியே போயிடவும். எதுக்கும் மேலே ட்ராப் டோர் இருக்குது. ஓ, இது வந்து அந்த பக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு கைஸ். ஓகே, இந்த கதவை திறந்துட்டு போகணும் அப்படின்னா, கீழே ஏதாவது இருக்கா? அதுக்கு முன்னாடி இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துக்குறோம். ஓகே, உள்ளக்க ஒரு வில்லேஜர் இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. ஓகே, இந்த இதுக்கு வந்து கீ தேவைப்படும்னு நினைக்கிறேன். பட் இப்போ நம்மள்ட கீ இல்லை. ஓகே, இது வந்த இடமா, என்ன பண்ணலாம்? ஓகே, இதுதான் சேஃப் ஜோன் நினைக்கிறேன். ஓகே, கிச்சன் நினைக்கிறேன் இது. ஆ, ஆமாம், இது வந்து கிச்சன் தான். எங்கள்ட்ட ஷாப்புக்கு போகணுமா? ஓகே, இங்கே இந்த சல்கருக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, ட்ரீடென்ட்டுக்கு ஃபோர்க்குன்னு பேர் மாற்றி வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில, எப்படி எதுக்காச்சும் யூஸ் ஆகலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது அதில், என்ன ஒன்றுமே இருக்கும். ஓகே, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸ்பெஷல் ரூமுக்கு பதிலாக ஸ்பெஷல் ரூம்னு ஏதோ போட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஸ்பெல்லிங் பார்த்தீங்களா, ஸ்பெஷல் டோருக்கு வந்து இந்த கீயாம். பட் நான் எந்த டோரை திறக்க போகிறோம், எந்த டோரை திறக்கணும்னு இங்கே மென்ஷன் பண்ணல. ஓகே, இங்கே கீழே ஒரு செஸ்ட் இருக்குது, செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்மால் கீ. இந்த கீ எதுக்கு வச்சுக்கிறோம்? போச்சு, யார் கைஸ்? கிராணி வந்துட்டாங்க. பாட்டி, வாங்க பாட்டி. ஓ, போச்சு, இப்போ லூட் ஃபுல்லாக அங்கே தான் கேஸ் கிடக்கு. இந்த பக்கம் போவோமா? ஓகே, இந்த பக்கம் போவோம். போச்சு, கிராணி பார்த்துச்சு. ஓகே, எல்லாத்தையும் போச்சு, திரும்ப அடிச்சிச்சு. ஆய், கிராணி ஈடு வர, கிளவி ஈரு கிளவி வர. ஓகே, ஓகே, இந்த பக்கமே வர. போச்சு, பார்த்துச்சா? ஓடு 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 ஓடு. போச்சு 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 கை, திரும்ப அடிச்சிட்டா. கிளவி, என்ன கிளவி நீங்கள்? ஓகே, இந்த பக்கம் குதிப்போம். அங்கிட்டு போனால் தான் அடிக்கிறேன், கிட்டாச்சும் வர்றேன். போச்சு, காணோன் பார்த்து வந்து. ஓ, போச்சு கைஸ், ரெண்டே அடி தான், பட்டு பட்டனு. அதோட ஓகே, உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். நான் எத்தனை வாட்டி டெத்தாக இருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. போச்சு, நல்ல வேலை மேலே வரல. ஆனால் இதே கிராணி கேமாக இருந்தால் நேரம் மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிராணி தெரில. ஓகே, போச்சு, இது இதுன்றாமல் வந்தால் சரி. போச்சு, பார்த்துருச்சு, மறக்காமல்
இதெல்லாம் கவுண்ட் பண்ணி நான் எத்தனை வாட்டி டெத்தாக இருக்கேங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, பூச்சி எதுவுமே எடுக்க விட மாட்டேங்குதே. கீழே இறங்குவோமா? வேணும், இந்த பக்கமே போவோம். இந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பூச்சி என்ன கைஸ், இது ஏதோ வந்து காலி வாங்குது, கிராணி அடி வாங்குது கைஸ், அடி போட் போட் போட். கிராணி பக்கத்தில் வராது. ஓ, ஒரு இது தட்டி ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு கைஸ். ஓ, அடி 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 போடு. ஐ கிராணி போச்சா? ஸோ சேட். திரும்ப கீழே இறங்கணும். இறங்கியாச்சு. ஓகே, இங்கே லூட்டு கிடக்கு, எல்லா லூட்டு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இன்னும் ஒரு லிவர் எக்கானமி அந்த இருக்கு. ஓகே, இங்கே ஒரு மேலே ஏதோ ஸ்டெப் போது, அத்தடி கிராணி அங்கே தான் போகுது. டக்குன்னு போய் அவ்வளோதான் கைஸ், மேலே வந்துட்டோம். ஓகே, இந்த பக்கம் தான் அந்த பக்கம் தான் வில்லேஜர் நிற்கிறாரு. ஹலோ வில்லேஜர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைனா போப்பா தம்பி. அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான், நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறேன் அப்படின்னு தான் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் போகுமா? அவன் பெல்லாம் இருக்கு கைஸ். ஓகே, இந்த டோர் வழியாக எஸ்கேப் ட்ரை பண்ணலாம். இந்த இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே ஒரு கார் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒருவேளை இந்த பக்கம் போக முடியுமா? வேணாம், இதுதான் ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் கமாண்ட் பிளாக் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ராப் டோரே தந்தாலும் இல்லை கைஸ், இது வேஸ்ட்டு ட்ரை பண்ணுறது. ஓகே, இப்போ அந்த செஸ்டுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லையே. என்னவெல்லாம் இங்கே ஒரு வழி போகுது, இந்த இடம் இருட்டாக தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை கைஸ், இதில் இப்போ இந்த கதவை திறந்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஓகே, அங்கேயே ஒரு இது இருக்குது, பவும் அறவும் இருக்குன்னம்ல, இப்போ அதை எடுக்க ட்ரை பண்ணுவோமா? என்ன கைஸ், விழுகும் நினச்சா விழுகலை? ஒருவேளை எங்கே அடிக்கணும் தள்ளியே? எனக்கு தெரிஞ்சு இது பின்னாடி ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்குது, வராதுன்னு நினைக்கிறேன். வச்சா எவ்வளோ ட்ரை பண்ணி எடுக்க முடியல கைஸ். கைஸ் இதை மறக்காமல் சொல்லிடுங்க, ட்ரைடண்டால் அடித்தா அந்த அது பேர் என்ன ஐட்டம் ஃப்ரேமில் இருக்கிறதெல்லாம் வெளியே கீழே விழுவுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, அங்கே ஒரு பிக்காக்ஸ் இருக்குது, இந்த பிக்காக்ஸ் இப்போ எடுத்துக்கிறோம். எடுக்கலான்னு போனேன், பட் இங்கே ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஒருவேளை இது சர்வைவலில் தான் எல்லாத்தையும் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் சர்வைவலுக்கு மாற்றிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம சர்வைவலுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மேலே நம்ம வந்த வழியாக தான் இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டோம். இதுக்கு திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கே வரேன் தெரில. ஓகே, மாட்டியிருப்பேன் தப்பிச்சிட்டேன். ஓகே, இதை இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓகே, வந்துடுச்சு கைஸ். அப்போ எல்லாத்தையும் சர்வைவலில் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, யாரோ மட்டும் வந்திருக்கு, பவோ காணும். போ இல்லைன்னா எப்படி பார்த்து தம்பி அடிக்கிறது? ஓகே, போ வந்துச்சு கைஸ். ஓகே, கீழே ஒரு செஸ்ட்டு இருந்துச்சு, அதில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இங்கே தான் இருக்கே. ப்ளீஸ் ரெட் கார்பெட் ஹேர், சீக்ரெட் எக்ஸிட் ஃபைண்ட் ரெட் கார்பெட். ஓகே, ரெட் கார்பெட் எங்கே பார்த்தோமே. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். ஓ, பிரேக் யூனிட் பிக்காக்ஸ் தான் கையில் இருக்குது தம்பி, உடச்சிட்டேன். ஓகே, இங்கே வந்து ஸ்லோ ஆர் ஆஃப் ஸ்லோனஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிராணி நான் பார்க்கவே இல்லையே கைஸ். கிராணி எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஓகே, இங்கே இருக்குது கைஸ் அந்த ரெட் கார்பெட்டு, இப்போ இதை எடுத்துக்கிறோம். அப்புறம் குளோபேஜ். ஓகே, கையில் எடுத்தாச்சு கைஸ். இப்போ இதை கொண்டு போய் அங்கே ப்ளேஸ் பண்ணலாம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? ஐ, இந்த இருக்குது, கண்டுபிடிச்சுங்க. ஓகே, வச்சாச்சு. ஜம்ப் பண்ணிடலாமா? டோர் திறந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக நம்ம இந்த கிராணி ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். சுற்றி பார்த்தோன்னா இவ்வளோ இவ்வளோ கம்மியான ஹவுஸ் தாங்க இருக்குது. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கிராணி ஹவுஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மேப் எதில் ப்ரோ டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு நானும் விளாட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் மேப்ஸில் தான் கைஸ் நான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் அதில் டவுன்லோட் பண்ணி மறக்காமல் இந்த மேப்பை ப்ளே பண்ணி பாருங்கள்.